உங்கள் விகடன் டிவி யூடியூப் சேனலில் விகடன் பிரைம் டைம் திங்கள் முதல் சனி வரை. திருமதி செல்வம் இரவு 8 மணிக்கு, கோலங்கள் இரவு 9 மணிக்கு, தென்றல் இரவு 9:30 மணிக்கு, அழகி இரவு 10 மணிக்கு. மாமா, உங்க டேஸ்ட் நான் டேஸ்ட் தான் மாமா. இந்த சாரியை பேக் பண்ணிடுங்க. இவங்க இந்த புடவையை செலக்ட் பண்ணிட்டாங்க மேடம். பில் பண்ணாதான் அது அவங்களுக்கு சொந்தம். கடையில் இருக்கிற வரைக்கும் எதை யார் வேணாலும் எடுக்கலாம். ஓகே மேடம், இதை பில் பண்ணுங்க. ம், சரிங்க மேடம். இந்த பரமா வேண்டாம் வேண்டாமா, இது இது சுவாதிக்காக மாப்பிள்ளை எடுத்திருக்கிற சாரி. நீ வேற எதையாவது எடுத்துக்க, இதை விட்டு. சசி, உனக்கு பிடிச்சதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காத. அந்த பழக்கம் எனக்கு எப்பவுமே இல்லைப்பா. தயவு செஞ்சு வேற ஏதாவது கடைக்கு போலாமாமா. சசி, அத்தை அத்தை கூப்பிட்டீங்களா? அத்தை, அத்தை எனக்கும் திலீப் பண்ணிக்கும் நிச்சயமும் கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. திலீபா, புடவை தானே, விடு பாத்துக்கலாம். சசி, நீ பண்றது திலீபனை காயப்படுத்துமே தவிர உன் அன்பை புரிய வைக்காது. தயவு செஞ்சு, தயவு செஞ்சு யார் பேச்சையும் கேட்டு உன் வாழ்க்கையை நீ வீணடிச்சுக்காத. திலீபா, வா வேற கடைக்கு போலாம். வாங்க வாங்க போலாம், வாடா. நம்ம திரும்ப போற மாதிரி இருக்கணும்மா, அப்பதான் நல்ல குவாலிட்டின்னு அர்த்தம். வாமா உள்ள போலாம். அண்ணா, சுவாதிக்கு நாங்க தான் நகை எடுப்போம். நீ வேண்டாம்னு சொல்லாம அமைதியா இருக்கணும், சரியா? அத ப்ளீஸ், அப்பா சந்தோஷத்துக்காக அவர் என்ன செஞ்சாலும் எனக்கு ஓகே. நான் நகை அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன். ஹலோ, அப்பா மட்டும் சொந்தம் இல்ல, அத்தை அக்கா இருக்க, எங்களுக்காக எடுத்துக்கோ, சரியா? ஆமா, வா. மமோய்
என்ன திலிப்பா இது? இவ இங்கேயே வந்துட்டா? இங்க நம்மள நகை வாங்க விடாம பண்ணணும்னு ஒரு முடிவோட தான் வந்திருக்கா. அண்ணி, அவன் நினைச்சா நடந்துருமா? நாம இங்க நகை எடுப்போம், நீங்க அங்க பாக்காதீங்க, விடுங்க. ஸ்வாதி, ஸ்வாதி, மாமா எடுக்கிறத எடுக்கட்டும், எங்க முறைக்கு உனக்கு என்ன பிடிக்குதுன்னு சொல்லு, அதை எடுப்போம். அண்ணா, கொஞ்சம் காஸ்ட்லியான நகையை எடுங்க. இது நல்லா இருக்கா அண்ணா? இதை பாரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இதே வாங்கிடலாம், எல்லாருக்கும் பிடிச்சிருக்குனா இதே செலக்ட் பண்ணுங்க. ஆ, ஓகே மேடம், பேக் பண்ணிடலாம். அதை தனியாக வச்சுருங்க. கையை கட்டுங்க. விடு. என்ன மாமா, ஷாக் அடிக்குதா? சசி, பொது இடத்துக்கு வந்து ரொம்ப கேவலமா நடந்துக்கிற. வரப்போற மருமகளை பார்த்து என்ன வார்த்தை சொல்றோமா? சின்ன சிறுசுக்கு அப்படிதான் இருக்கும். உன் பையனுக்கு எவ்வளவு நகை பண்ணும் சொல்லு, என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொல்லு, அத்தனையும் பண்ற. சசி, என்ன கேட்டாலும் பண்ணிடுவோம். கையில மோதிரத்தை போட்டு அளவு எடுத்துக்க, எந்த செயின் பிடிக்குதுன்னு கேட்டு அதையும் வாங்கிக்க. விநாயகத்தோட சம்பந்தினா அதுக்கு ஒரு கௌரவம் இருக்குல்ல. உனக்கு சொல்றது புரியவே புரியாதா? பைத்தியமா நீ? ஆமா மாமா, உன் மேல பைத்தியம். மாமா, நகையெல்லாம் ஓகே தானே? எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா எடுத்துடலாமா? ப்ளீஸ் சார். நொடிக்காக நான் காத்துட்டு இருக்கேன். வரே மாமா. அத்தை, 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 வரே அத்தை. புரிஞ்சுக்கிறதுக்கும் அவசர அவசரமா நிச்சயம் கல்யாணம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் டென்ஷனா இருக்கும்ல. ஓய் தங்கச்சி, அப்படியெல்லாம் ஃபீலிங் இருக்கா உனக்கு? முதல்ல எழுந்து வாங்க, மாமாவும் நீயும் வந்து செலக்ட் பண்ணுங்க. அக்கா, எனக்கு எதுவும் ஐடியா இல்லைக்கா. மாமா, நீங்க உங்களுக்கு பிடிச்சது எடுங்க, எனக்கு எதுனாலும் ஓகே. திலீபா, உன் லைஃப் ரொம்ப அமோகமா இருக்கும்டா. ஸ்வாதி எதுக்குமே உன்னை எதிர்த்து பேச மாட்டேங்கிறாடா.
எதிர்கருத்து சொல்றவங்க எல்லாம் எதிரிங்க கிடையாது. மனசுல வச்சுக்கோங்க திலீபன் மாமா. அடடடடா, முதல்ல எந்திரிச்சு வந்து இதுல ஏதாவது ஒரு இன்விடேஷனை செலக்ட் பண்ணுங்க. ஸ்வாதி, இது ஓகேவா பாரு. பேசாம இருந்தா நல்ல பொண்ணுன்னு சொல்லுவாங்கன்னு நம்பிடாத. உனக்கு எது வேணும்னு நீதான் முடிவு பண்ணணும், புரியுதா? அந்த கார்டு உனக்கு பிடிச்சிருக்கா? ஓகேக்கா, இதுவே நல்லா இருக்கு. இசை, சீக்கிரம் நம்ம ஸ்வாதிய சரி பண்ணிடலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் மாமா தலையாட்டணும், ஸ்வாதி பேசணும், அதுதான் நம்ம கோல். ஓகேல? எஸ். என்ன கல்யாண பொண்ணு நான் இல்லாம கல்யாண வீடு கலகலன்னு இருக்கு? நீ இங்கே வந்துட்டியா? உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லையா? திலீப்பா வேண்டாம். என்ன தவ, சும்மா சும்மா திலீபன் மாமா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா? நீங்க என்னடனா இவரை சும்மா இருன்னு சொல்றீங்க? என்ன, இவ போலீஸ்னா எங்க வேணாலும் வருவா, என்ன வேணாலும் செய்வாளா? திலீபன் இல்ல, என்னை விட்டா நானே அடிச்சு துரத்திடுவேன். ஏய், ஒழுங்கா முதல்ல வெளியில போ. என்னக்கா, உங்க வீட்டுல வாழ வந்திருக்கிற பொண்ணு என்ன போய் கிரிமினல் மாதிரி அடிப்பேன் உதப்பன்னு? சசி, ஒருத்தங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சா நட்பா பழகி இருந்தா கூட விலகிக்கணும், அதுதான் அன்பு. இப்படி சும்மா வந்து மாமாவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தா உன் மேல அவருக்கு அன்பு வராது, ஆத்திரம் தான் வரும். எல்லாம் திலீபன் மாமாவை லவ் பண்ணினு வெளியில சொல்லிடாத, அசிங்கமா இருக்கு. அன்பு காட்டினா விட்டு கொடுக்கணுமா? ஏ, ஸ்வாதிக்கும் திலீபன் மேல அன்பு இருக்குல்ல, விட்டு கொடுக்க சொல்ல. ஏய், யார் வீட்டுக்கு வந்து யாருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க? அத்து மீறி வந்தது நீ. ஸ்வாதி தான் எங்க வீட்டு மருமக, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ, போடி. அக்கா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கா, சும்மா இருக்கா. இதாமா லவ்ங்கிறது? ஒரு நிமிஷம், இது பாத்தீங்களா, எனக்கு உங்களுக்கு ஒரே டேஸ்ட், நானும் இதே தான் செலக்ட் பண்ணிருக்கேன். என்னதான் உங்களுக்கு அன்பே இல்லைன்னு போய் சொன்னாலும் நமக்குள்ள உள்ள வேவ்லென்த் சமயம் செட் ஆகுது இல்ல? ஆமா மாமா, நம்ம எவ்வளவு பழகிருக்கோம் அதெல்லாம் நீங்க ஸ்வாதிக்கிட்டு சொல்லிட்டீங்களா? நீ ரொம்ப தப்பா பேசுற, நான் எந்த லிமிட்டோட உன் கூட பழகினேன்னு எனக்கும் தெரியும், ஸ்வாதிக்கும் தெரியும். சரி, இப்ப எதுக்கு அதெல்லாம்? இங்க கூட்டமா இருக்கு, நான் வீட்டுக்கு போய் வீடியோ கால் பண்றேன். சசி, நீ இப்ப பண்றது எதுவுமே சரியில்லை. எல்லா இடத்துலயும் ஏட்டிக்கு போட்டியா நீ வந்து நிக்கிற. திலீபன் பாவம்,
அவன் உன்னை நம்பி அன்பு காட்டின பாவத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமா? இதே மாதிரி அவன் உன்னை ஏமாத்தி நீ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்றப்போ ஒரு பையன் இப்படி நடந்துகிட்டா நாம எவ்வளவு திட்டுறோம்? ஒரு ஆம்பளைய நாம எவ்வளவு கீழ்த்தரமா நினைப்போம்? நீ படிச்சவ தானே, அதுவும் போலீஸ். சரி தப்பு எதுன்னு உனக்கு தெரியாதா? Hey Sasi, this is too much. Shh. Pray it time. Kalyana nallapadiya nadakkanu. I mean, enakku ungalku kalyana nallapadiya nadakkanu na ellaru vendikonga. Hey, Prabhu. பட்டு வேஷ்டி சட்டை, உங்க ஷர்ட் சைஸ் 40 தானே? அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப கூட சசி, நீ ஏதோ பிளான் பண்ற. எனக்கு உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும். இருக்கு மாமா, நம்ம விஷயம் தான் ஊருக்கே தெரியுமே. அத்தை, இதுல உங்க எல்லாருக்கும் போடுவேன். மாமாக்குள்ள வேட்டி சட்டை, குட்டீஸ்க்கு ட்ரெஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் நான் தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். மேரேஜ்க்கு போட்டுக்கோங்க. மாமா, உங்களுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட். அப்பா கெஸ்ட் ஹவுஸ்ல தான் வைக்கணும்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு பியூர் ஒயிட் பிடிக்குமா இல்ல பியூர் பிளாக்கா? முன்னெல்லாம் ப்ளூ தான் பிடிக்கும். கலர் காம்பினேஷன் சொல்லிடுங்க, டிசைனை பார்த்துட்டு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறேன். ஐயோ, தொட போறீங்களா மாமா? எல்லாரும் இருக்காங்களே, எனக்கு வெக்க வெக்கமா இருக்கு. திலீபா, வேண்டாம் திலீபா, விடு. நாம கொஞ்சம் அமைதியா இருப்போம், அதான் நல்லது. இது இதுதான் இப்போ உங்க எல்லாரோட நிலைமை. இப்படியே இருங்க, கல்யாணம் முடிஞ்சதும் இங்கேயே வந்து கண்டினியூ பண்றேன். நான் வரேன்.
நீங்க என்ன பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டீங்கல்ல, அதுல எனக்கு வருத்தம் இல்லை சார். என்னை பத்தி எனக்கு தெரியும். நான் என் பேங்க்லயே இருந்து நீங்க என்ன பார்க்க வந்திருந்தீங்கன்னா அப்படி ஒரு வார்த்தையை என்னை பார்த்து கண்டிப்பா பேசியிருக்க மாட்டீங்க. நான் உங்களை தேடி வந்ததுனால உங்களால என்னை புரிஞ்சிக்க முடியாம போச்சு. இதுதான் தமிழரசு விஷயத்திலேயே நடந்திருக்கு.